நடிகர் ஆர்யா அமலா பாலை திருமணம் செய்து கொண்டார். என்னையா கலர் கலரா ரீல் விடுறீங்க அப்படின்ற மாதிரி என்னதான் விஷன் உள்ள போய் எட்டி பார்த்தா ஆர்யா உண்மையாவே அமலா பால கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். இங்க பாருங்க, தாலி கட்டிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு போட்டோவையும் காமிக்கிறாங்களாம். இப்ப இந்த போட்டோ சோசியல் மீடியால எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அமலா பால வந்து ஆர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு இப்ப ஒரு கும்பல் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்பா இந்த வேலை பண்றீங்க? இப்பதான் அமலா பால் விஜய் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி நான் ரொம்ப சின்சியரா இருக்க போறேன் அப்படின்னு படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மறுபடியும் அவங்கள பத்தி இப்படி ஒரு ரூமரா அப்படின்னு கேட்டா, சோ என்னதான் விஷயம் அப்படின்னா, ஆர்யாவும் அமலா பாலும் ஏற்கனவே பார்த்திபன் இயக்கத்துல வெளிவந்த கதை திரைக்கதை வசனம் படத்துல நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட பார்ட் டூல ஆர்யா அமலா பால் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் வருதான். சோ அந்த பிக்சரை தான் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஆர்யா அமலா பாலுக்கு தாலி கட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம். சோ இப்பதான் அமலா பால் வந்து ஏஎல் விஜய் டிவர்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் டிவர்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே இவங்களோட திருமண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அமலா பாலுக்கு வந்து நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து பயங்கர பரபரப்பா இருந்தது. அண்ட் இப்போ மறுபடியும் அமலா பால பத்தி இன்னொரு விஷயத்த இப்படி பொருளை கலப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையே புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி